Experience Singapore this summer at ₹54,999 only. GT Holidays. Thanai பொதுச்செயலாளர் என்று தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டு அதுபோல கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை ஏற்றுவதும் கழக பொதுச்செயலாளர் என்று லெட்டர் பேடிலே போட்டுக்கொள்வதுமான இந்த செயல் முற்றிலும் சட்டவிரோதம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சக்தி வாய்ந்த பொதுக்குழுவால் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட திருமதி சசிகலா அதன் பின்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைப்பாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஆணையை பிறப்பித்து அந்த ஆணையை எதிர்த்து திருமதி சசிகலா டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கு தள்ளுபடியாகி அதன் பிறகு மேல்முறையீடாக உச்சநீதிமன்றம் திருமதி சசிகலா சென்று அந்த வழக்கு தள்ளுபடியாகி அதன் பிறகு சீராய்வு மனு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்படி பொதுக்குழுவால் நீக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையால் திருமதி சசிகலா நிராகரிக்கப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தால் அவர்கள் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஒரு கட்சிக்காரர்களே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். மோசடியான வேலைகளில் ஈடுபட்டு சட்ட ஒழுங்கை ஒரு அமைதிக்கு குந்தகம் பங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற மேலஃபைட் இன்டென்ஷன், அது ஒரு கிரிமினல் இன்டென்ஷன், ஒரு குற்றவியல் எண்ணத்தோடு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திருமதி சசிகலா அவருடைய செயல் என்பது சட்டத்துக்கு உட்பட்ட செயல் அல்ல. எனவே இது எல்லா நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையம் உட்பட இன்றைக்கு அவருடைய மனுவெல்லாம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் கூட 4th அடிஷனல் கோர்ட் சிட்டி சிவில் கோர்ட் அதில் அவர்கள் தன்னை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த மனு நிராகரிக்கப்பட்டது கூட இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இவர்கள் ஒரு முழுமையான அளவிற்கு ஒரு சட்டத்தை விதிக்காமல் ஒரு உள்ளோக்கத்தோடு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக 17/10/2021 அன்று பொன்மனச்செம்மல் இதயம் டாக்டர் இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவில்லத்திற்கு சென்று அங்கே கல்வெட்டை திறந்து கொடியை ஏற்றி அந்த கல்வெட்டிலே பூசார் என்று கூட தன்னை போட்டுக்கொண்டார்கள். எனவே இது குறித்து ஆரோன் மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. வழக்கமாக ஒரு பொதுமக்கள் புகார் அளித்தாலே உடனடியாக சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம். என் மேலே பொய் வழக்கு போடுறதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க, எங்கள் கட்சிக்கார மேலே பொய் வழக்கு போடுறதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆனால் திரும்ப சசிகலா மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை, திமுக தலைவருக்கு விருப்பம் இல்லை, திமுக முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லை, காவல்துறைக்கு விருப்பம் இல்லை, அந்த எஃப்ஐஆர் போடல. அது தெளிவாக சொன்னோம். அவருடைய செயல் என்பது ஒரு சட்டத்தை மீறிய செயல், எந்தெந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுது. ஒரு காமன் இன்டென்ஷன் 34வது IPC பிரிவு 419, அதே போன்று 420 சீட்டிங் பண்ணுறது, ஏமாத்துறது, 505 Part 2B எல்லாம் இதெல்லாம் 153A இத்தனை பிரிவுகளும் இந்திய தண்டனை சட்டப்படி ஓட வேண்டும் என்ற அடிப்படையில் அதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னோம். அந்த ஸ்டேஷனில் வாங்கி வச்சு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் போடல. சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம்? கமிஷனர் போட்டோம். கமிஷனருக்கு 18/12/2021 அந்த தேதியில் கமிஷனருக்கு லெட்டர் கொடுத்தோம். இதை மாதிரி உங்கள் போலீஸ் ஸ்டேஷன், உங்கள் கீழே உள்ள போலீஸ் ஸ்டேஷன் ஆரோன் மாவட்டத்தில் கொடுத்தோம். இது மாதிரி சட்டத்தை மதிக்க மாட்டேன்றாங்க, சட்டப்படி சட்டம் எனக்கு கிடையாது, நான் நினச்சபடி நான் நினச்சது தான் சட்டம், அதனால் வீண் குழப்பத்தை ஏற்படுத்தி பொது அமைதிக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஏற்படுத்துறதுக்கு அவங்க காரணமாக இருக்காங்க. ஸோ இவங்களே இந்தந்த சட்டம் கீழே தண்டிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அது கொடுத்து அதுவும் நடவடிக்கை கிணத்துல போட்ட கல் முறை. அப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்தது நீதிமன்றத்துக்கு வந்தாச்சு. நீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வாக்கு மூலம் கொடுத்தாச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் உரிய மூலம் சம்மன் அனுப்பி இந்த இந்த சட்டங்கள், அதாவது 153A இந்தியன் தண்டனை சட்டம், அதேபோல் இந்தியன் தண்டனை 34, இந்தியன் தண்டனை 419, இந்தியன் தண்டனை 420, IPC 505 Part B, இதன் மூலம் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இனிமேலும் வந்து கட்சி கொடியும் அதே போல் எந்த விதத்தில் வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க பொதுச்சாளர்களாக பெறப்பட்டவங்க அப்படின்றதும் சொல்லியிருக்கோம். ஸோ வாக்குமூலம் வந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கொடுத்தாச்சுங்க. மேற்கொண்டு அவங்க வந்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதுதாங்க வாக்குமூலம் வந்து 1.25 மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து என்னென்ன இந்திய தண்டனை சட்டப்படி வந்து அவங்க வந்து குற்றம் புரிந்தவர்கள் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த வாக்குமூலத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எங்களுடைய பெயர் வந்து மேலாண்மை நீதிமன்றம் நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த சட்டங்கள், அதாவது இந்திய தண்டனை சட்டம் 34, இந்திய தண்டனை சட்டம் 419, இந்திய தண்டனை சட்டம் 420, இந்திய தண்டனை சட்டம் 505 பிரிவு B, அது மூலம் அப்புறம் 153A, இதன் மூலம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவளை சம்மன் அனுப்பி இந்த செக்ஷன் கீழே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை கேட்டுக்கிற சொல்லியிருக்கு. நீதிமன்றமும் கவனத்தில் கொள்ளதாக சொல்லியிருக்கு. இல்லை, கண்டிப்பாக இப்போ போனால் நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் தரீங்க, நீங்கள் என்னவோ ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஒரு காமன் சிட்டிசன் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாலே அந்த பெட்டிஷனில் முகாந்திரம் இருக்கா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த முகாந்திரம் இருந்ததுன்னா என்ன பண்ணோம், எஃப்ஐஆர் பண்ணோம். அந்த பெட்டிஷனில் முகாந்திரம் இருப்பதற்கு நாங்கள் வந்து பொதுக்குழுனுடைய உத்தரவு கொடுத்துருக்குறோம், தீர்மானத்தை. அதன் பிறகு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு நகலை கொடுத்துருக்கோம், டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நகலை கொடுத்துருக்கோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு நகலை கொடுத்துருக்குறோம், ரிவ்யூ பெட்டிஷன் நகலை கொடுத்துருக்கோம். இத்தனை கொடுத்து கூட இந்த திமுக அரசு வந்து பொறுத்தவரை திரும்ப சசிகலா மேலே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்குதா அப்படின்னா வைக்கல. காரணம் என்னென்னா வேடிக்கை பார்க்குது. முழுமையான அளவுக்கு திரும்ப சசிகலாவுக்கு வந்து பி டீமாக தான் திரும்ப சசிகலா பொறுத்தவரை இன்றைக்கி திமுகவுடைய பி டீமாக தான் செயல்படுது. அதனால தான் இவ்வளோ கிட்டத்தட்ட 2021 கொடுத்ததுக்கு இன்னும் வந்து நடவடிக்கை எடுக்காத இந்த அரசு மேற்கொண்டு கமிஷனருக்கு அனுப்பிச்சு பார்த்தோம், கமிஷனருக்கு நடவடிக்கை எடுக்கல. அப்போ ஒரு இவ்வளோ மிகப்பெரிய ஒரு இயக்கம், இந்த இயக்கத்தில் வந்து எல்லா சட்டத்திட்டங்களும் படி சட்டத்திட்டங்கள்லாம் வந்து கோட் பண்ணி எல்லா நீதிமன்ற தீர்ப்பையும் கோட் பண்ணி இவங்க செய்கிறது முழுக்க சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் இந்த திமுக அரசாங்கத்துக்கு, போலீஸ்க்கு என்ன தயக்கம்? அப்போது வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். அந்த கருத்து தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அதாவது அவங்கள பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி வலிமையாக இருக்குது. இன்றைக்கி எனவே அந்த வலிமையை யாரும் வந்து எந்த விதத்தில் வந்து வலிமையை வந்து போதிக்க முடியாது. எனவே இது வந்து ஒரு மாபெரும் இயக்கம். எனவே ஒரு மாபெரும் இயக்கத்தை யாரோ வந்து வழிபோக்கர்கள் அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் வந்து கட்சி, நான் தான் கொடியேற்றுன்னு சொன்னாக்கா அப்போது நடவடிக்கை எடுக்குமா இல்லையா? அப்போது இதை வேடிக்கை பார்க்குறதுனா என்ன அர்த்தம்? அப்போ இதை வந்து அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு ஆதரவு நிலை தான் இன்றைக்கி திரும்ப சசிகலா மேலே எடுத்திருக்கு. அதான் வந்து நிதர்சனமான தெரிகின்ற ஒரு உண்மை. இதெல்லாம் வந்து பொன்னையனை பேசி அதன் பிறகு அவங்க சில பேர் பேசி இந்த கருத்தெல்லாம் பரிமாற்றம் ஆகிட்டு அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்லிட்டாரு. இது வந்து பொன்னையனனுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்லியாச்சு. அதுக்கு பிஜேபி லீடர் எந்த ஆளுங்களும் யாரும் பேசாமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அதனால் இதோட எந்த விதமான அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. பொதுவாகவே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஒரு ஜனம் இருக்கணும், அதாவது யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். பொதுவாக நாங்கள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். எங்களை காட்டில் வந்து ஒரு பத்திரிகை ஃப்ரெண்ட்லியான ஒரு பத்திரிகை நண்பர்கள் வந்து யார் அந்தளவுக்கு இருக்குது. நாங்கள் வந்து எப்போதுமே சரி பத்திரிகை நண்பர்கள் நாங்கள். அதே நேரத்தில் திமுக பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் பார்த்தா கடுமையாக ஏசுவாங்க. ஏசுனாங்களா இல்லையா? அவங்க ஆன்மாலாம் சும்மா விடுமா திமுகவை அந்த அளவுக்கு? அதுபோல் பத்திரிகை சுதந்திரத்தை முழுமையான அளவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி காலத்திலிருந்து இப்போது சரி நசுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுங்க இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க. நீங்கள் நான் வந்து சொல்கிறேன் அது வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஆனால் மற்றவங்க வந்து அது மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ண போல் இப்போ இது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணீங்க? கேள்வி கேட்கலாம், 1000 கேள்வி உரிமை இல்லாமல் 1000 கேள்வி கேட்கலாம் நீங்கள். ஆனால் அதுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லலாம். இல்லைன்னா இன்னும் நாங்கள் நிற்கிறேன் இங்கே, எவ்வளோ நேரம் வேணாலும் கேளுங்க. நீங்கள் 2 மணி நேரம் கேட்பீங்களா? நீங்கள் என்ன கொஸ்டின் சொல்லுங்கள், உலகத்தில் எந்த மூலையில் என்ன கொஸ்டின்லாம் கேளுங்க. ஸோ சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும், பதில் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் திறமை. இதுக்கு வந்து ஒரு அடையாளம் கிடையாது. அரசியல்வாதினா முதல்ல வந்து ஒரு பக்குவம் வேணும், ஒரு பக்கம் வேணும், சகிப்புத்தன்மை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். நீங்கள் என்ன உங்களுக்காக கேட்குறீங்க? நீங்கள் நல்லா கொஸ்டின் கேட்கும்போது அழகாக ஆன்சர் சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா வந்து கொஞ்சம் விசாரிச்சு சொல்கிறேன், இல்லை தெரிஞ்சுட்டு சொல்கிறேன், இல்லை தம்பி கொஞ்சம் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி கொஞ்சம் சரியில்லை தம்பி, அதே மாதிரி ஒரு ப்ளீஸிங்காக போங்க. ஒரு ப்ளீஸிங் கண்ணோட்டத்தோடு வந்து ஒரு பத்திரிகையாளர் பார்க்குறவன் தான் ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி, ஓகேவா? அப்படிப்பட்ட அரசியல்வாதி தான் நாங்கள், ஓகே? இல்லை, மதங்கள் பொறுத்தவரையில் மதிக்கப்படணும், எல்லா மதங்களும் போற்றப்படணும். ஸோ மதத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு இழிவுபடுத்துவதோ கொச்சைப்படுத்துவதோ இல்லை கேவலப்படுத்துவதோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால் வீணாக வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை வந்து தொட்டு கையை வந்து சுட்டுக்கணும், யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகே? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.